நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. இறைவாயிதோ வருகின்றோ உம் திருவுள்ளம் நிறைவேற்று கல்லான இதயத்தை எடுத்துவிடு எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே பாழவிடு கல்லான இதயத்தை எடுப்பறக்கவிடு கொஞ்சம் ஏனையர் துன்பம் நினைக்கவிடு இறைவாகிறோ வருகின்றோ உம் திருவுள்ளம் நிறைவேற்று. ஓடுணம்
நான் செய்து கொண்டிருக்கிற அத்தனை தவ முயற்சிகளையும் ஒருத்தல் முயற்சி ஜப வழிபாடு இவைகளை எல்லாம் உள்ளத்திலே ஒன்று கூட்டி இன்றைய தினம் ஆண்டவர் பாதத்திலே வைக்க வந்திருக்கிறோம். அப்படி வைக்க வருகின்ற போது நாம் உண்மையாகவே மனம் மாறியவர்களாக வருகிறோமா? மனம் திருந்தி இறைவனின் அன்பை இன்னும் ஆழமாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோமா? அல்லது இன்னும் பழைய பாவ சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டு ஆண்டவரை நான் சந்திக்க வந்திருக்கிறேனாம்? நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியங்களும் இறைவனுக்கு உகந்ததாய் அமையும்படி நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்ற வேண்டும். அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய முக்கிய நோக்கம். ஆகவே இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து இன்னும் ஆழமாக நம்பிக்கையோடு இயேசுவின் பாடுகளில் பங்கேற்றவர்களாக இயேசுவின் பாடுகளோடு நம்மை பிணைத்து கொண்டவர்களாக வாழ்ந்திட இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே நின்றாடுதே, நிழலாடுதே. நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே நின்றாடுதே, நிழலாடுதே. கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போற்றிடும் கரை சேற்றிடும். சிற்றின்ப கவர்ச்சியா தரித்திறனானே, தயை செய்து மனமிறங்கும். சிற்றின்ப கவர்ச்சியால் தரித்திறனானே, தயை செய்து மனமிறங்கும். தயை செய்து மனமிறங்கும் இயேசுவே, தயை செய்து மனமிறங்கும். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். மறைவான குற்றம் துணிகர பாவம் விடுதலை தாருமையா, மறைவான குற்றம் துணிகர பாவம் விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா, இயேசுவே விடுதலை தாருமையா. கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். எல்லாக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இக்காலத்தில் புனித கன்னிமரியாவை பின்பற்றி உமது திரு அவையிறை பற்றுடன் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க செய்தீரே. அதே கன்னிமரியாவின் மன்றாட்டால் உம் ஒரே திருமகனை அன்றாடம் உறுதியாக பற்றி கொண்டு அவரது அருளின் நிறைவுக்கு இறுதியில் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய தினம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற ஹெரல்ட் ஷீலா
இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் நன்றியாக எஸ்ஏ பிரான்சிஸ் குடும்பத்தினர், ஜி சுரேஷ் மரிய செல்வம், ரேமோல் தாமஸ், ஜோஸ்பின் மேரி, சான்சஸ் செல்வியா, மோனிகா சிந்தியா குடும்பத்தினர், அருள் ராயன் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் கருத்துக்கள் நிறைவேற குழந்தை பாக்கியத்திற்காக ஷைனி ஃப்ளோ, மேலும் உடல் நலத்திற்காக மெசபில் ஜோஸ்னா, குடும்ப சுகத்திற்காக மேக்மில்லன் பவுலியா தேவி, பத்தாம் வகுப்பு தேர்ச்சியில் வெற்றி பெற டேனியல் சாமுவல், ஜெயசூர்யா வேலையில் சேர்வதற்காக, உடல் நலத்திற்காக ஜஸ்டின் டோமினிக் சாவியோ, சோரிஸ் ஃபெல்சி, உடல் நலத்திற்காக லின்சி த்ரேசா, ரவி நிர்மலா குடும்பத்தினர், மற்றும் உடல் நலத்திற்காக அருட்தந்தை விக்டர், ஜெசி ரோஸ்லின். பயணம் நல்ல விதமாக நடைபெற மெரி கோல்ட் ஹாலிடேஸ் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இத்திருப்படியானது ஸ்ராஜின் ரோசம்மாள் ஜபமணி, பி ஏ தாஸ் பிலோமினா, தம்பி ராஜா டிக்ரோஸ், டாலி ஆப்ரஹாம் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 10-13 வரை. அந்நாள்களில் எரேமியா கூறியது சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கிவிடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினே, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினே. அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினே. சாவின் கயிர்கள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிர்கள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினே. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான்
ஆண்டவரிடம் மஞ்சாடினே. நற்செய்தியிலிருந்து வாசகம். பத்தாம் அதிகாரம் 31 முதல் 42 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நெற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேனே, அவற்றுள் எந்த செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். அதற்கு இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காலங்கள் முடிகின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசு தன்னை முழுவதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் மனிதனாய் உருவெடுத்து மனித குலம் ஏற்று தன்னையே வெறுமையாக்கி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் மீண்டும் சென்று சேர வேண்டிய இடத்தை பற்றி, அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தந்தையை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கல்மணம் நிறைந்தவர்கள், கல்மணம் படைத்தவர்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகளை நம்பாமல் அவரையே தொலைத்துவிட வேண்டும் என்று நேரங்களையும் காலங்களையும் கணித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு
இன்றைய தினம் அவர்களோடு பேசுகிறார். முதல் வாசகத்தை எடுத்து பார்க்கிற போது அங்கேயும் இதே சூழ்நிலை. எரேமியாஸ் இறைவாக்கினர் தான் சந்தித்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கடவுளை வெறுத்தவர்களாக, கடவுளை விட்டு அகன்று சென்றவர்களாக, கடவுளின் அருளையெல்லாம் இழந்தவர்களாக, கடவுளையே மறந்தவர்களாக, தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை மக்களை பார்த்து எரேமியாஸ் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார். ஆனால் அந்த மக்களும் கூட எரேமியாஸை தொலைத்து விட வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுளை பார்த்து மன்றாடுகிற மன்றாட்டு தான் இன்றைய தினம் நாம் வாசகமாக கேட்டோம். ஆனால் எரேமியாஸுக்கும் இயேசுவுக்கும் உள்ள சூழ்நிலை ஒன்றுதான். கடவுளின் அருளை மீண்டும் பெற்றுக் கொடுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை கேட்கின்ற மக்கள், அதை பெற இருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ளாமல் கல்மனம் உள்ளவர்களாக, கயவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எரேமியாஸ் கடவுளை பார்த்து சொல்லுகிறார், இவர்களை அழித்து விடுங்கள், இவர்கள் இனிமேல் வாழவே தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார். காரணம், கடவுளின் அன்பை உணராதவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று எரேமியாஸ் நினைக்கிறார். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நாம் எல்லோரும் கயவர்களாக, கல்வர்களாக, அல்லது இறைவனை விட்டு விலகி சென்ற மக்களாக பல பாவங்களையும் குற்றங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் இன்று வரை நம்மை கைவிடாமல் நம்மை காத்து அரவணைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அன்று அவர் சொன்ன அதே வார்த்தைகள் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கவில்லை என்றாலும் கூட நான் செய்கின்ற செயலையாவது பார்த்து நம்புங்கள். பாருங்க, எவ்வளோ ஒரு ஆதங்கத்தோடு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை பார்த்து அடிக்கடி சொல்கிறது தான், டேய் என் சொல்கிற பிச்சை கேட்கலன்னா பரவாயில்லடா, அட்லீஸ்ட் நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்த்தாவது நீ வாழ்ந்து காட்டுடா, நல்லா படித்து பாடுறா, பிற்காலத்தில் நீ நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு முயற்சி எடுறா என்று பெற்றோர் சொல்வது போல ஆண்டவர் இயேசு இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதுவரை நான் உங்களிடம் எத்தனையோ முறை பேசி கொண்டிருக்கிறேன், என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் நம்பவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, நான் செய்கிற செயலையாவது பார்த்து நம்புங்கள். நான் எத்தனையோ பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறேன், எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்தியிருக்கிறேன், இறந்தோரை உயிர்ப்பிக்க செய்திருக்கிறேன், முடவர்களை நடக்க வைத்திருக்கிறேன், குருடர்களை பார்க்க வைத்திருக்கிறேன், தொழுநோயாளர்களை குணப்படுத்தி இருக்கிறேன். இப்படி பல அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிற செயலை மட்டும் அல்ல அன்பார்ந்தவர்களே, நாம் அதிசயங்கள் என்று சொன்னவுடன் இதோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் மனதில் அது அல்ல. தான் செய்தவைகளை பெருமை அடித்து சொல்வதல்ல ஆண்டவர் இயேசு, மாறாக அவர் சொல்ல வந்தது வேறு. அதாவது, இப்பேற்பட்ட பாவங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய இறை தந்தை என்னை உலகிற்கு அனுப்பி உங்கள் அனைவரையும், நாட்டு மக்கள் அனைவரையும், உலக மக்கள் அனைவரையும், மனித குலத்தையும் காப்பாற்றுவதற்காக அவர் வைத்திருக்கிற அன்பு இருக்கிறது, அந்த அன்பை உணர்ந்தாவது நீங்கள் மனந்திருந்துங்கள் என்று ஆண்டவர் இங்கு மறைமுகமாக சொல்லுகிறார். ஆகவே அதிசயங்கள் என்று சொன்னவுடன் பொதுவாக நாம் இதையே நினைத்து விடுவோம். ஆனால் இதைவிட அதிசயம், நாம் எவ்வளவுதான் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் பாவங்களை மறைத்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் நம்மை எவ்வளவுக்கு அன்பு செய்கிறார் என்றால், நமக்காக உயிர் கொடுத்து மீட்டவராக, மீண்டும் உயிரை கொடுத்தவராக நம் அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த அன்பை உணர்ந்தாவது, அந்த பேரின்ப அன்பை ஒரு முறை நாம் சிந்தித்தாவது, அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு ஆசையோடு நம்முடைய பாவங்களை இந்த நாட்களில் விட்டுவிடுவோம். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு நம்மையே நாம் நேரத்தை கணிப்போம். எதற்கோ நேரத்தையெல்லாம் கணிக்கிற நாம், குடும்பத்தோடு சேர்ந்து நாம் அனைவரும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ததாக, புனித வாரத்தில் புனிதர்களாக, பாவம் மற்றவர்களாக, காலெடுத்து வைக்கின்ற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்ற நோக்கோடு
ஆண்டவரே இன்னும் உம்முடைய அன்பை ஆழமாக அதிகமாக சுவைக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு நாம் இத்திருப்பலியிலே கலந்து கொண்டு மன்றாடுவோம். என்னை முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை, என்னை முழுமையாகவே. இங்கு பலராய் வளர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், இணைந்து தருவேன் காணிக்கை. என்னை முறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே, குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே. இறைவா வருவாய் உன்னில் அம்பரித்தே, உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தீனம் கொடுப்பே, உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தீனம் கொடுப்பே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் அதிகாரம் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவ 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், தூயவ 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியார் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருவனோ உமது இருப்பினை அறிக்கையிடுவின்றோ, உமது உயிரினை எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அன்டோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமுக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதிலே போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியக்கனுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் நோபதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்பரியே, என்றக்கையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்பரியே, என்றக்கையோ பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எவக்கே அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இத்திருவிருந்தில் பங்கேற்போர் பேறு பெற்றோர் இலையில்லா உலக நிஜமில்லா உறவு,
நிலையானதொன்றும் இல்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகே நிஜமில்லா உறவு, நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையினை பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை, வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையினை பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடிக்கு அடங்குது வாழ்க்கை, வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்த வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு வாரும், நீ மட்டும் போதும் என் வாழ்வு வாரும், நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையானதொன்றும் இங்கில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். இயேசுவின் திருஹிருதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். என்னை ஆசீர்வதியும் உமது ஆசீர்வாதம் அருளும், எப்போதும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சார்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருஹிருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இருதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே. அனைவரும் உடனால் படியிடுவோம். 170 ஆண்டுகள் இறைவனது கிருபை, இயேசுவின் திருஹிருதய அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் நமக்கு கிடைத்திருக்கிறபடினால இன்று நாம் 93வது 100 நாளில் இறங்குமுகமாக இந்த நாளில் ஜபித்த வண்ணம் இருக்கிறோம். ஆகவே அனைவரும் போடப்பட்டிருக்கின்ற ஜபத்தை பாருங்கள், ஸ்கிரீனிலிருந்து படியுங்கள். திருஹிருதய ஆண்டவர் திருத்தலத்தில் 170வது ஆண்டு கொண்டாட்டத்தில் ஆன்மீக தயாரிப்பின் செபம். எம்மை ஆண்டு நடத்தும் இறைவா, நீர் எங்கள் கடவுள்,
நாங்கள் உமது மக்கள். உமது அன்பு மகன் இயேசுவின் திரு இருதய நிழலில் அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கடந்த 170 ஆண்டுகளாக சுவைக்கும் பேறுகளை எங்கள் முன்னோருக்கும் எங்களுக்கும் தந்து அருள் புரிந்தீரே. உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனிவரும் காலங்களில் உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் எம் பங்கு குடும்பத்தையும் இத்திருத்தலம் நாடி வரும் அனைவரையும் உம்மை அணுகி வராத பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களது குடும்பங்களுக்கு சமாதானம், பொருளாதார வளர்ச்சி, ஆன்மீக பலம், நோயினின்று விடுதலை, தனிப்பட்ட வாழ்வில் எங்களுக்கு நிறைவு இவற்றினை அளித்தருளும். திரு இருதய ஆண்டவரின் இதயமும் அவரது தாய் மரியன்னையின் மாசற்ற இதயமும் எங்களுக்காக துணை புரிய உம்மை நம்பிக்கையுடன் கொண்டாடுகின்றோம். ஆமென். அமருவோம். அறிவிப்புகள். ஏற்கனவே உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த வார நிகழ்ச்சி தாளினை பாருங்கள். இன்றைக்கு இந்த திருப்பலியை தொடர்ந்து ஆராதனையானது அரை மணி நேரம் நடைபெறும். 3 மணிக்கு சிறப்பு சிலவை பாதையினை அருள் தந்தை இ அருளப்பா, ரெடில்ஸ் மரிய மதலேனாள் ஆலய பங்கு தந்தை அவர்கள் திருச்சிலுவை பாதையினையும் திருப்பலியும் நடத்துவார்கள். 6:30 வழக்கம் போல 5 காய பரிகார சிவங்களோடு ஆராதனை தேவனக்குருணை ஆராதனையானது நடைபெறும். 6:30 ஆங்கிலத்தில் திருச்சிலுவை பாதை, அதைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் திருப்பலி. மேலும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தாளில் பார்ப்பது போல அன்றைக்கு குருத்தோளை ஞாயிறாக பாடுகளின் ஞாயிறு முதல் நாள் காலையில் 6:00 தமிழில் திருப்பலி, 7:15 எதிரில் இருக்கின்ற சிஎஸ்ஐ ஆலய திடலில் ஒன்று கூடி குருத்தோளை மந்திரிப்பு, குருத்தோளை பவனி இந்த பாந்தியன் ரோட், வேனல்ஸ் ரோட், தொடர்ந்து நாம் கென்னத் லைனில் வந்து மீண்டும் பாந்தியன் ரோட் சாலை வழியாக ஆலயத்திற்கு வருவோம். அந்த பவனி முடிந்தவுடனே ஆங்கிலத்தில் திருப்பள்ளியானது நடைபெறும். மாலையில் 5:00 தமிழில் திருப்பள்ளியானது நடைபெறும். வருகிற திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமை மாலையிலே பாவசங்கீர்த்தனம் அளிக்கப்படும். ஆகவே இந்த ஒப்புற வருஷான தனைவரும் பெற்று நல் தயாரிப்போடு ஈஸ்டர் திருவிழாவினை கொண்டாட அன்போடு உங்களை அழைக்கிறோம். வருகிற வியாழக்கிழமை 29 மாலையில் 6:00 பாதம் கழுவும் சடங்கு ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்தின சிறப்பு நற்கருணை பெருவிழா. இதனை அருட்தந்தை ஜோசப் ஜெயக்குமார், ஜேம்ஸ் இருமொழி கலந்த திருப்பலியாக நடத்துவார்கள். 8:00 to 12:00 வரை பாடுகளின் ஆராதனையானது நடைபெறும். 12:00 ஆராதனை முடிவரும். பிறகு மருத்தியேஸ் ஆண்டவரது அந்த ஆராதனை வணக்கமானது இந்த ஆலயத்திற்கு பின்புறம் அதற்காக தயாரிப்படுகிற பீடத்தில் வைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் நள்ளிரவிலிருந்து அடுத்த நாள் மாலை 7:30 வரை அவரை சந்தித்து பாடுகளின் மரணத்தின் அந்த ஆனந்த துயரத்தை பெரிய வெள்ளி என்று சொல்லி அடுத்த வெள்ளிக்கிழமை நாம் ஒரு சந்தி சுத்தபோசன மனசுத்து நாம் சிறப்பு செய்யவிருக்கிறோம். அதிலே 3 வேண்டுகோள்கள். முதலில் மதியம் நல்ல வெயில் இருக்கிறது, அசௌகரியங்கள் நிறைய இருக்கின்றன, எப்படி என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு நள்ளிரவிலிருந்து காலை வரை அதிகமான கூட்டம் இல்லாத நிலையில் நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு வந்து அந்த சிறப்பு முயற்சியில் ஈடுபடலாம். 2வது, அன்று நீங்கள் கொடுக்கிற காணிக்கை நாம் எழுப்புகிற திருவிருதை ஆண்டவர் திருத்தலம் 170 நிறைவை கொண்டாடும் இந்த பல் நோக்கு மண்டபத்திற்கான உங்களது நன்கொடையாக சிறப்பாக அமையட்டும். 3வதாக, நீங்கள் அன்றைக்கு ஆண்டவர் மீது போர்த்துகிற துணி எடுத்துக்கொண்டு வருவீர்கள். தயவு செய்து வெளியிலிருந்து சிகப்பு வெள்ளை துணி வாங்க வேண்டாம். இங்கேயே உங்களுக்கு ஆண்டவர் மீது போர்த்தப்படுகிற திருத்துகள்கள் விற்கப்படும். அவற்றை பெற்று, மெழுகுதிரிகளை பெற்று நீங்கள் இந்த ஆலயத்திற்கு உங்களால் இதனால் வருமானம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு துணை நிற்கும்படி ஒத்துழைப்பு நல்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அன்றைக்கு நீங்கள் பல்வேறு நேர்ச்சிகளை மேற்கொள்கிறீர்கள்.
நோன்பு கஞ்சி கொடுப்பது, பிறகு மோர் கொடுப்பது, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பது, இவற்றையெல்லாம் ஃபுட் கோர்ட் என்று சொல்லி ஒரு ஓரமாக வைத்திருப்போம். அந்த இடத்திலிருந்து குடங்கள் ஆலை முகப்பில், ஆலைக்கு முன்புறம், ஆலய பக்கத்தில், ஆலைக்கு பின்புறம் என்று கொடுக்கிற போது நீங்கள் கொடுக்கிற அவையெல்லாம் கீழே சிந்தி போகிற போது எப்படி மக்கள் நடமாட முடியும், எப்படி ஆலய வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும்? ஆர்வக்கோளாறு காரணமாக எதையும் செய்து விடலாம் என்பது அது நியாயம் கிடையாது. எதை எங்கு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து புரிந்துணர்வோடு செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட இருக்கிறோம். விருப்பு சேவையாளர் இருப்பார்கள், அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். ஆகவே பெரும் திரள் கூடுகிற இந்த நேரங்களில் நாம் நீயா நானா என்று சொல்லி போட்டியில் நிற்பது நல்லது கிடையாது. ஆண்டவரது அந்த தாட்சியின் வெளிப்பாடான அந்த நாளில் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார், மரணம் பொந்தினார் என்கிற விதத்தில் எந்த அளவிற்கு அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாமல் நம்முடைய அன்றைய வழிபாடுகள் துணை நிற்க முடியுமோ அந்த அளவிற்கு துணை நிற்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாள்களை இன்னும் பலருக்கு கொடுங்கள். இதன் மூலமாக அன்றைக்கு நடக்கிற காலை 8 மணிக்கு ஆங்கிலத்தில் சிலுவை பாதை, அன்றைக்கு 9 மணிக்கு மலையாளத்தில் சிலுவை பாதை, 10:30 மணிக்கு வெளி அரங்க சிலுவை பாதை நம்முடைய அருட்தந்தை பிரான்சிஸ் மைக்கேல் அவரெல்லாம் நடத்தப்படுகிறது. ஆலயத்திற்கு உள் வந்தவுடனே சிலுவையில் இயேசுவின் 7 திருமொழிகள் அவற்றை பற்றிய தியானம், 3 மணிக்கு அருட்தந்தை அதிரூபன், அருட்தந்தை டேவிட் இவர்களால் திருச்சிலுவை ஆராதனை வழிபாடு நடத்தப்படும், திருச்சிலுவை முத்தி செய்தல் நடைபெறும். பிறகு 7:30 மணிக்கு மருத்து ஏசு ஆண்டவர் சிறுவமானது பவனியாக ஆலயத்தில் கொண்டு வரப்படும், தொடர்ந்து அதே ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். மேலும் ஈஸ்டர் நாட்களுடைய வழிபாடு உங்களுக்கு தெரியும், 9:31 இரவில் ஆங்கில திருப்பள்ளி, 11:30 மணிக்கு தமிழில் நாம் திருவிழிப்பு ஈஸ்டர் திருப்பள்ளியினை தொடங்குகின்றோம். காலையில் வழக்கம் போல 6:30 மணிக்கு தமிழ் திருப்பள்ளி, 8 மணிக்கு ஆங்கில திருப்பள்ளி. ஆகவே இன்னும் அதிகமான தாள்களை எடுத்துக்கொண்டு மற்றவர்களும் கொடுத்து அனைவரையும் இந்த ஆலயங்களில் நம்முடைய திருத்தல ஆலயத்தில் வருகிற நாட்களில் நடக்கின்ற இந்த அனைத்து வழிபாடுகளுக்கும் அனைவரும் வந்து சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் நம்முடைய திருத்தலத்தில் இருக்கிற திருமண தகவல் மையத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய திருவழிபாட்டு களஞ்சியத்தில் நிறைய தவக்காலத்திற்குரிய ஜப புத்தகங்கள், நவநாள் புத்தகங்கள், ஜப கருவிகள் விற்கப்படுகின்றன, அவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள். டிவிடி மற்றும் நம்முடைய திருத்தலத்தில் நாம் வெளியிட்டிருக்கின்ற ஆன்மீக வசந்தம் என்று சொல்லுகிற அந்த புத்தகம், மேலும் அன்பிய வழிகாட்டியாக இருக்கின்ற அன்பிய வழி இந்த புத்தகம், உம்மோடு தோள் கொடுக்க என்ற புத்தகம், இவையெல்லாம் புதிய வரவாக இருக்கின்றன, அவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் சொல்லுகிறோம், ஆலயத்திலிருந்து வெளியே சென்று மருத்துவ ஆண்டவரை சந்திக்கச் செல்லவர்கள் தயவுசெய்து காசுகளை, உங்களது காணிக்கைகளை ஆண்டவருடைய சுரூபத்தின் மீது போடாதீர்கள், உண்டியலிலே போடுங்கள். இருக்கிற வெயில் சற்று அதிகமாக இருப்பதனால் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எழுந்து நிற்போம். இறுதிச்சபம் ஆராதனை. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக, எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனந்தலிடுவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து
கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.